நம்மளுக்கு எந்த வருஷம் கல்யாணம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ, தெரியுமே எனக்கு. 1967. ரைட்டு. எங்கே நடந்ததுன்னு தெரியுமா? கும்பகோணத்தில். கும்பகோணத்தில். ஓகே. அப்போ வந்து என்ன, அது கூட மறந்து இருப்பேன். அதுக்குள்ள சும்மா ஒரு இது. அது ஏன்னா ஜனவரி மாதம் வேறு, இப்போ தான் வருது நம்ம கல்யாண நாள் வேறு. ஆ, ஓகே, ரைட். ஓகே. அப்போது வந்து கும்பகோணத்தில் இந்த கிஃப்ட்டு பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து புதுசாக வந்தது, தண்ணி ஜக்கு. ஓகே, ஆமாம் ஆமாம். அதனால் நம்ம கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 25-26 தண்ணி ஜக்கு வந்துருச்சு. ஒரே தமாஷா இருந்தது. இது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் 2 ஜக்கு நம்ம வச்சுக்கிட்டோம். மீதி எல்லாத்தையும் எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் கிஃப்டாக கொடுத்துட்டோம். அது ஒரு சுகமான அனுபவமாக இருந்தது, புதுசாக இருந்தது. கரெக்டாம்மா. நீங்கள் சொல்லும்போது தண்ணி ஜக்குன்னு சொல்லும்போது தண்ணி மனுஷனுக்கு அவ்வளோ அவசியம், முக்கியமானது. சரியா? ஸோ தண்ணி இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. சாப்பாடு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. இந்த தண்ணி ஜக்குன்னு சொல்லும்போது தண்ணியுடைய தன்மையை பற்றி நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும். தண்ணியுடைய தன்மை என்ன? பரவும், பரவும். அது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஜக்குக்குள்ளாடியோ ஒரு குடத்துக்குள்ளாடியோ போட்டு வச்சுருந்தா தான் இருக்கும். இல்லாட்டினா காற்று மாதிரி தண்ணி எப்போவுமே பரவுறதுக்கு தான் அதனுடைய உலர் இருக்கு. இன்ஹெரண்ட் குவாலிட்டின்னு சொல்லணும், அதனுடைய குணம். அது மாதிரி தான் மனுஷனுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது அந்த தண்ணி ஜக் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய அர்த்தம் என்னென்னா, நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இருக்கிறதெல்லாம் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். இதுதான் எல்லா மதத்துலேயும் அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இது செய்கிறதில்ல. நமக்கு வேணும், நமக்கு வேணும், நம்ம தான் சேர்க்குறோம், ஒழிய வெளியே கொடுக்கறதில்ல. இந்த கடல் தண்ணீர்ன்றது வந்து எல்லா மதத்துலேயும் ஒரிஜினலாக மீனிங் என்னன்னா விழிப்புணர்வு. ஸோ எல்லாத்துக்கும் அந்த விழிப்புணர்வுலேருந்து தான் நம்ம வந்து பிறக்கிறோம். இப்போ விழிப்புணர்வு இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு பிரபஞ்சமே கிடையாது, எதுவும் கிடையாது. மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்ககிட்ட கேட்டு நம்ம அதை வந்து ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த விழிப்புணர்வு இல்லைன்னா நம்ம மனுஷன் கிடையாது. மனுஷனுக்கு ஃபண்டமெண்டலாக பாடி இருக்கிறத விட அந்த விழிப்புணர்வு தான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம இந்த விழிப்புணர்வை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கணும். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஃபேமிலி கெட் டுகெதர் அப்போ டிசம்பர் கடைசியில் நிறைய புத்தருடைய படம், புத்தருடைய ஸ்டாச்சு, புத்தர் எல்லாம் வந்திருக்கு. நம்ம வீட்டில் அத்தனை புத்தர், அபயஹஸ்தம் கொடுக்குற புத்தர், புத்தர் வந்திருக்காரு. ஸோ இந்த புத்தருடைய அடிப்படை போதனை என்னென்னா கம்பேஷன், இறக்கம். இந்த இறக்கன்றது வந்து நம்ம வாழ்க்கையில் ஜாஸ்தி இருக்கணும். இன்றைக்கி அதான் நம்ம வந்து இந்த புது வருஷத்தில் நம்ம என்ன ஷேர் பண்ணலான்னா, எல்லாத்தோடையும் இந்த இறக்கன்றது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அடிப்படையாக வச்சுட்டு நம்ம செயல்பட்டோம்னா எவ்வளோ சந்தோஷம், மனசு நிம்மதி இதெல்லாம் இருக்குது இல்லையா? சரி, ஓகே. அதனால் ஏதாவது சொல்கிறியா? தண்ணி ஜக்கு நம்ம கொடுத்தது ஒன்று. இப்போ புத்தர்கிட்டேருந்து அவரோட நல்லதுகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது கரெக்ட். ஆமாம், இந்த குட் வைப்ரேஷன் ஷுட் கோ கோட்டு. ஆமாம், இப்போ நம்ம வாழ்க்கையிலே பார்க்குறோம் எவ்வளோ பேரை தொட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு விஷயம் வந்துச்சு, ஒரு கஷ்டமான ஒரு கல்யாணத்துக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அவங்க வந்து நல்லபடியாக முடிஞ்சு, நல்லபடியாக கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து அவங்க வந்து ஃபாதரோட நின்று ஃபோட்டோ எடுத்து ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருக்காங்க, இந்த வைப்ரேஷன்ஸ் ஆர் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி அழகான வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம் ஆமாம், இதான் மக்களை தொடர்றதுன்றது. இதுதான் நம்ம வந்து என்னென்ன கொடுக்க முடியுமோ, பொருள் மட்டும் இல்லை, வார்த்தைகள், உணர்வுகள் எல்லாம் கொடுத்துட்ருக்கணும். ரைட்டா, ஓகேயா? சரி. ஜனவரி 1ஆம் தேதி இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே காப்பரிசியாக தான் இருக்கும். ஏன்னா சாமிக்கு பேர் வைக்கிறாங்க, ஆமாம், இயேசுங்கிற பேர் வைக்கிறாங்க அப்படின்னு. அதில் வந்து அம்மாச்சி வந்து புதுசாக அறுப்பு அறுத்து அந்த நெல்லை எடுத்து குத்தி அந்த ஈரமான அரிசியில் வெல்லம் போட்டு அதில் இளசா தேங்காய் அதுக்கு துண்டு துண்டாக பல்லு பல்லாக எடுத்து போட்டு அது நம்ம பிள்ளைகளுக்குன்னு தனியாக கொடுப்பாங்க. அதை வாயில் போட்டு மென்னோன்னா அவ்வளவு சுவையாக இருக்கும். அதெல்லாம் எங்கே பண்ணுறோம் இப்போல்லாம்? பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பண்ணணும் ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ ஒன்று பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகள் ஆகிடுச்சு. இப்போ இருக்க பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி பலகாரம்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஆமாம், கேக்கு, சாக்லேட் இது மாதிரி தான் பிடிக்குது. ஓகே, ரைட். இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்தநாளை கொண்டாடுறீங்களோ, திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, உங்கள் பிள்ளைகள் பிறந்த நாளை கொண்டாடுதுகளோ, திருமண நாளை கொண்டாடுதுகளோ, எல்லாருக்கும் எங்கள் வேண்டுதல்களும்
வாழ்த்துக்களும். அதே சமயம் நம்மளை யாரார் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கமோ, மனசளவில் ரொம்ப உறுத்தலோடு வாழ்ந்துகிட்டு இருக்கமோ, அவங்களுக்காகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம். அவங்களுக்கு பழையபடி சக்தியும் பலனும் கிடைக்கணும்னு நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம். அடுத்த வாரம் பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா? ஓகே.